கிராமத்தின் சார்பாக பேசலாம். ஆனா எந்த ஊருக்கு போனாலும்
தமிழை வந்து தமிழன் மட்டும்தான் முழுமையாக பேச முடியும், வேறு யாருமே முழுமையாக பேச தெரியாது. எல்லா பேச்சையும் நம்ம கற்றுக்கலாம், ஆனால் நம்ம பேச்சை தமிழை மட்டும் தமிழன் மட்டும்தான் பேச முடியும் முழுமையாக, வேறு யாரும் பேச முடியாது. அப்போ தமிழ் கடவுளை முருகை கடவுளை வணங்குறவங்க கூட அந்த ராமனை பற்றி வணங்க அப்படின்னு பார்க்க போனால் நினைக்க கூடாது. வளர்ப்பு பிள்ளை மாதிரி வளர்க்காம சொந்த பிள்ளை மாதிரி தாங்க வளர்த்துட்டு வந்தாங்க.
ஆனா சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்தா கூட தாய் தப்பட சொல்ற விஷயம் தான் சொல்ல முடியும். எல்லா விஷயமும் சொல்ல முடியுமா? வள்ளி கிழங்கு தோண்டிய பள்ளத்துல கண்டிருக்கிறனா வள்ளின்னு பேர் வச்சாங்க. இப்ப வள்ளி யார் தெரியுங்களா? நான் தான். எதுக்காக வந்திருக்கேன் தெரியுங்களா? காதலிக்கிறதுக்காக, முருகப்பெருமான காதலிக்கிறதுக்காக. ஆமா, இப்ப தாய் தகப்பட சொல்ற விஷயம் தான் சொல்ல முடியும், எல்லா விஷயமும் சொல்ல முடியாது. இப்ப முருகப்பெருமான நான் காதலிக்கிறேன் அப்படின்னு தாய் தகப்பட சொல்ல முடியுமா? ராசன சொல்ல முடியாதுல்ல, முடியாது. அதே நேரத்துல ஏழு பேர் அண்ணன் தம்பிட்டு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. அப்ப மனசுல பட்டதை சொல்லணும்னா தோழிகிட்ட சொல்லணும், என்னன்னா நண்பன் சொல்லணும். முருகப்பெருமானக்கா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா அவருக்காக 13 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். முருகப்பெருமானா நான் காதலிக்கிறேன், அவர் என்ன காதலிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்? தூது தான் சொல்லணும். நான் முருகப்பெருமானை காதலிக்கிறவன், நீங்களே யாராச்சும் காதலிச்சிருக்கீங்களா? கிடையாது. மனிதன் பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் காதல் இருக்கணும். இப்போ தாய் தகப்பட்ட சொல்கிற விஷயம்னா என்ன சொல்லுவாங்க? திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானை திருமணம் முடிச்சாச்சு முருகப்பெருமான், நீ கல்யாணம் பண்ண நினைச்சினா சக்கலாத்தி சண்டை வரும், அது வேண்டான்னு அவங்க சொல்லுவாங்க. அதை சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. அப்போ நல்லது எது கெட்டது எது ஒரு மனிதன் எப்போ உணர்வாங்கன்னா, அவங்க ஒரு திருமணம் முடித்து அவங்க குழந்தையை பெற்று வளர்க்கும் போது என்ன சொல்லுவா தெரியுமா? எங்களையும் இப்படித்தான் நல்ல விஷயங்கள் சொல்லி, எங்களையும் தாய் தகப்பன் இப்படி தான் சொல்லி வளர்த்தாங்க. அப்போ தாய் தகப்பனோட அருமை எப்போ தெரியும்? அவங்க குழந்தையை பெற்று வளர்க்கும் போது தான் தெரியும். அப்போ நல்லதே சொன்னாலும் அது ஏற்றுக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. அப்போ முருகப்பெருமானுக்கா ஏ மனசுல ஆசை எப்படி தெரியுமா? யாருக்கு புதுசு ஏண்டி கள்ளலே என்ன தெரியலையா, ஓடி வெள்ளலே என்ன புரியலையா, நெஞ்சு நோங்குது நோங்குது உன்ன காலண்டு போகுது பின்ன ஒன்னமும் தம்பிட துடைக்கிறேன், நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ண நீ வளர்ந்தான சொன்ன நீ
கந்தன் வந்தானா?